நடராஜனது, நம நடராஜனது, ஹரிமோ நம நடராஜனது. சரக்குங்க, அந்த சரக்கு தான் உள்ள போனா ரெண்டாளா தெரியும்னு சொல்லுவான் என் புருஷன்.
பிரியக்கார பையன் ஏன் கேக்குறியா? வேண்ட படாத பாடுபடுறேனா, எப்ப பார்த்தாலும் வேலை பார்த்தவனமா இருப்பான். ஐயா அந்த எந்த வேலை? மயானத்துலதான் வேலை. எப்ப பாருங்க, நான் என்னென்னவோ சொல்லி பார்த்துட்டேன். நாரது மச்சான், மேல நாரது மச்சான் அப்படின்னாலும் அந்த வேலை பார்க்கறத விட மாட்டான். என் புருஷனை பார்த்தீங்களா மச்சான்? சின்னவ வந்திருக்கேன் பாருங்க. இளையவ இளையவ
நீ கீழே உளவு பார்க்காம மேல உளவே பார்த்து பாரு. அப்படிப்பட்ட உத்தரவு. சரி, இந்த கால் பணம் வளர்த்துட்டு வாங்கிட்டு மூணு நாள் பண்றியா? எப்ப வாங்க? வாங்கிட்டு தான் தரேன். பொட்டானிக்கு அனுப்பிடியா? அனுப்பிட்டே இருக்கேன். அஞ்சு விழுந்தாடி உத்தர மாட்டீங்களா? நீ போட்டது விழுகலையா? சரி சொல்லுங்க. என் பேர் என்ன? என்னுடைய எஜமான். ஓ எஜமான். நான் என் பேர் என்ன? ராஜாதி ராஜ, ராஜ கம்பீரர், ராஜ மார்த்தாண்ட, காத்தவராய கிருஷ்ண காமராஜ வீரபாக தேவர். அவங்களுக்கு என்னை விழுக்கணும்? இல்லை, விழுக்கு கொஞ்சம் கூட சலுக்கணும். மகாராசராசஸ்ரீ, நான் சொல்ற மாதிரி சொல்றேன். மகாராசராசஸ்ரீ, மகாராஜராஜஸ்ரீ, மேன்மை தங்கிய, மேன்மை தங்கிய, மேன்மை தங்கிய என்னுடைய வீரபாக தேவர், எளிய வீரபாக தேவர், ஏனைய வீரபாக. எடுக்காம நீங்க எடுக்கட்டும். அப்போ நான் உன்னை வேலைக்கு வச்சிருக்கேன், நான் குனிஞ்சு எடுக்கணும், நீ பார்த்துட்டு நிற்கணும். நீங்க எப்படி எடுக்கிறீங்கன்னு பார்த்துட்டு மறுபடியும் நான் எடுக்கலாம். அதெல்லாம் எப்படி எடுக்கிறீங்க? இது யாரு போல? உங்களுடைய ஏன் போல? நீ ஏன் இருந்த? இப்ப என் கையில் தான் இருக்கு. உன்னை நடத்திட்டோம்னா நான் எடுத்தேன். ஏன் போல நீங்க எடுத்த? அப்ப எனக்கு என்ன, என் முன்னாடி என்ன வேலை? உங்க வேலையை நான் தானே செய்து செஞ்சு கொண்டிருக்கேன். அவன் என்னை கால் பக்கத்துக்கிட்ட அவனை கூட்டி கொண்டு வீட்டு முன்னிக்க போறேன். நான் இப்ப நடக்குது. அவன் கடைமாறு பெத்த தாய் சித்தம் தான் தெரியும். கால் பணம் உடக்கொண்டு வாக்கி மூணு வாங்கி தானம் பண்ணாலும் சேர்ந்தேன். அப்படியே செய்கிறேன். பெத்த புள்ள சத்து வந்தாலும் தெரியும். கால் பணம் உளத்துண்டு வாக்கி மூணு வாங்கி வாக்கி உளத்துண்டி நீ வச்சுக்க. கால் பணம் என் பொண்ணாடி பண்ணணும். உன் அமுதமொழியை கேட்டவுடன் என் அத்தனை துன்பங்களும் மறந்து விடுபடா மகனே.
பகிதோசா, நீ பிறந்தாய் என்றும் செய்தி நிறுத்த என் பண்ணவர் வாரி வாரி கொடுத்தாரே பொண்ணையும் பொருளையும். அப்பேற்பட்டவர் வந்து கேட்டால் நான் என்னடா சொல்லுவேன், நீ திருப்பி கொய்ய போன இடத்தில் இப்படி பாபுகிறேன் என்று நான் நினைக்கவில்லையடா மகனே. என்னை அம்மா என்று அழைக்க மாட்டாயா? என்னை சுத்தி சுத்தி வருவாயடா அம்மா அம்மா என்று. இனிமேல் எப்பொழுதுடா சுத்தி சுத்தி வர போகிறாய்? என்னை அம்மா என்று எப்பொழுதுடா அழைப்பாய் மகனே? லோகிதாசா, ஆடுது தொட்டில் ஒன்று பிள்ளை இல்லை ஆகாயம் நெருப்பில் இட்டு கருக்கப் போகிறேன்.
என் மன்னவர் வந்து என் மகன் எங்கே, என் ஆசை மகன் எங்கே, என் வாச மகன் எங்கே, 56 தேசத்தையும் ஆள பிறந்த மகன் எங்கே எங்கே என்று கேட்டார். நான் என்னடா சொல்லுவேன், நான் என்னடா சொல்லுவேன். தாராவதி என் மகனை பத்திரமாக பார்த்துக்கொள் என்ற என்னை பார்த்து சொன்னார். அவரிடத்தில் நான் என்னடா சொல்லுவேன். கொள்ளி